உயிர் மூச்சு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று சட்டம் அங்கு காணப்பட்டது. அது தெரிந்தும் இப்போதகர் தைரியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென போர் சேவகர்கள் உள்ளே நுழைந்தனர். ஒருவன் மிகுந்த வீரத்துடன் தன் கை துப்பாக்கியை எடுத்து போதகரை நோக்கி காண்பித்தவாறு போதகத்தை நிறுத்த கட்டளையிட்டான். போதகர் அவனை சற்று நேரம் பார்த்துவிட்டு, கடவுளுடைய ஊழியனாக நான் என் வேலையை செய்கிறேன், சிப்பாயாக நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லிவிட்டு தன் பிரசங்கத்தை தொடர்ந்தார். சிப்பாயோ கோபத்துடன் மீண்டுமாக பிரசங்கத்தை நிறுத்த கூறினான். போதகர் அவனை பார்த்து, சிப்பாயே, உன்னுடைய வேலை என்னை சுட வேண்டியது, என்னுடைய வேலையோ ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்துரைப்பது, இருவரும் அவரவர் வேலையை செய்வோம் என்றார். சிப்பாய் துப்பாக்கியை இறக்கி பிடித்து வேகமாக கோயிலை விட்டு வெளியேறினான். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வதே தன் உயிர் மூச்சு என தீர்மானம் செய்து மிசிசிப்பி என்னும் இடத்தை நோக்கி பயணம் செய்தார் சார்லஸ் பிரைஸ் ஜோன்ஸ். கிறிஸ்து சபை என்பதை அமெரிக்காவில் நிறுவினார். 1896 விசுவாச சுகமளிக்கும் கூட்டங்கள் என்ற பெயரில் அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டையில் கொண்டு வந்தார். 1000 மேற்பட்ட தெய்வீக பாடல்கள் மூலமாக கேட்பவர் மனதை கிறிஸ்துவில் கரைய செய்து அவர்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியில் நிறைய செய்தார். மக்களின் போதகராகவும் பின்னர் பேராயராகவும் திருநிலை படுத்தப்பட்டார். பரிசுத்த இயக்கம் என்பதனையும் இவர் ஆரம்பித்து மக்கள் பரிசுத்தத்தில் வாழ அவர்களை வழிநடத்தினார். எத்தனை இடர்பாடுகள் வந்தும் தன் பணி சுவிசேஷ பணியை என்பதில் நிலைத்து நின்று ஆயிரம் ஆயிரம் பேரை ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள் கூட்டி சேர்த்தார். அன்பரே, உங்கள் பணி கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதாக அமைகிறதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. திறமைகள் இருப்பதால் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்காதே. திறமைகள் இல்லாதவர்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதையே என் முழு முதல் நோக்கமாக கொண்டு செயல்படுவேன்.